அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் மாதம் பத்தாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போவோம் அமைதிக்கான நோபல் பரிசு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கேன் அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்குன்னா உலக உணவு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஆங்கிலத்தில் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் டபிள்யூஎஃப்பி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அந்த அமைப்புக்கு தான் உலக உணவு அமைப்புக்கு தான் இந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குங்க சரிங்களா நம்மளுக்கு எப்போதுமே சொல்லியிருப்போம் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா நோபல் பரிசை பற்றி பேசும்போது முதல் முதல்ல கொடுக்கும்போது பார்த்து இல்லைங்களா அதாவது அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும்தான் நார்வே அமைப்பு வழங்கும் மற்றது எல்லாமே மீதி இருக்கக்கூடிய ஐந்துமே ஐந்து ஸ்வீடன் ஸ்வீடன் தான் வழங்கும் சரிங்களா அமைதிக்கான நோபல் பரிசு வந்து நார்வே நாடு வழங்கும் அமைதியை தவிர மீதி இருக்கக்கூடிய ஐந்து துறைகளுக்கும் ஸ்வீடன் நாடு தான் வழங்கும் மொத்தம் நோபல் பரிசு ஆனது ஆறு துறைகளுக்கு கொடுக்கப்படுதுங்க ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டபிள்யூஎஃப்இ எதுக்காக இந்த அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா உணவு பாதுகாப்புக்கான பலதரப்பு ஒத்துழைப்பை ஏற்படுத்தி அமைதியை ஏற்படுத்துவதற்கு அதனை ஒரு கருவியாக உருவாக்கியதில் முக்கிய பங்கு ஆற்றியது ஓகேங்களா இப்போ என்ன அதில் சொல்ல வராங்க அப்படின்னா பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைக்குமே காரணம் வறுமை அப்படின்னு சொல்லலாம் அல்லது உணவு இல்லாம உணவு பற்றாக்குறை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தான் எல்லா பிரச்சனையுமே வருது அப்படிங்கிற சொல்லி சொல்லலாம் சரிங்களா ஒரு சிலர் தீவிரவாதியா மாறறதுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு இல்லாததுனால அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் அன்பு இல்லாமல் அல்லது அன்பு பாராட்டாமல் இருக்காங்கிறதுனால கூட சொல்லலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா உணவு இல்லாமல் அப்படிங்கக்கூடியது பார்த்திங்கன்னா வந்து உணவு இல்லாமல் வேலை இல்லாமல் இதெல்லாம் வந்து எதுக்கான காரணம்னா ஒரு அமைதியா இல்லாம ஒரு மனுஷன் ஏதோ ஒரு போராட்ட குணம் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்ப உணவு அப்படிங்கக்கூடியது இந்த கரோனா சமயத்துல பாத்தீங்கன்னா கரோனா சமயத்துல மட்டும் இல்லாமல் பல்வா பல்லாயிரம் பல ஆண்டுகளாக இந்த அமைப்பானது தொடங்கப்பட்டு பல ஆண்டுகளாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டுலேருந்து தொடங்கப்பட்டு பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஐம்பது வருடத்திற்கு மேலாகவே இந்த அமைப்பு உணவுக்காகத்தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு போராடிக்கிட்டு சரிங்களா அப்போ அதனால தான் இந்த அதுவும் இந்த கரோனா சுச்சுவேஷனில் மிக செம்மையாக இதனுடைய பங்களிப்பை செலுத்தியதற்காகத்தான் அமைதிக்கான நோபல் பரிசானது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் சரிங்களா டபிள்யூஎஃப்இ அப்படின்னு சொல்லக்கூடியது ஐநாவில் ஒரு ஒரு கிளை அப்படின்னு சொல்ல ஒரு பிரான்ச் ஆஃப் என்ன சொல்கிறதா ஐநாவின்ற ஒரு பிரான்ச்னு சொல்லலாம் யூஎன் ஓட ஒரு பிராஞ்ச் தான் டபிள்யூ எஃப் பி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து இந்த டபிள்யூ எஃப் பி எப்ப தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா ஃபார்மேஷன் டிசம்பர் நைன்டீன் நைன்டீன் டிசம்பர் பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா இத்தாலி நாட்டில் ரோம் நகரத்தில் இருக்குது இத்தாலி நாட்டில் ரோம் நகரத்தில் இருக்குங்க அப்போ இதனுடைய தலைவர் யார் அப்படின்னா டேவிட் பெஸ்லி அவர்கள் சரிங்களா டேவிட் பெஸ்லி அவர்கள் தான் டபிள்யூஎஃப்இ வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பினுடைய தலைவர் ஓகேங்களா ஹெட்னு சொல்லலாம் அல்லது தலைவர் ஓகேங்களா நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் பாருங்கள் அடுத்த செய்தியாக ஆர்பிஐயின் நிதி கொள்கை கூட்டம் ஆர்பிஐடைய நிதி கொள்கை கூட்டமானது நடைபெற்றிருக்குங்க இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஆர்பிஐனுடைய கவர்னருடைய தலைமையில் தான் நடைபெறுங்க சரிங்களா தற்போதைய ஆர்பிஐயின் கவர்னர் யார் அப்படின்னா சக்திகாந்த தாஸ் அவர்கள் இருக்காரு இந்த சக்திகாந்த தாஸ் அவர்கள் ஆர்பிஐனுடைய அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய இருபத்தி ஐந்தாவது கவர்னர் எத்தனாவது கவர்னருங்க இருபத்தி ஐந்தாவது கவர்னர் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல ரெப்போ ரேட்லேயும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்லேயும் எந்த ஒரு மாறுபாடுமே கிடையாது பழைய மாதிரி இருந்தது தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா எவ்வளவா இருக்கும் அப்படின்னா நாலு பர்சன்டேஜாக தான் இருக்கும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு மூணு புள்ளி மூணு ஐந்து சதவீதமாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ரெப்போ ரேட் முன்னையை போலவே நாலு பர்சன்டேஜாகவும் ரிவர்ஸ் ரிப்போ ரேட் முன்னே போலவே மூணு புள்ளி மூணு பர்சன்டேஜ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு டைம் சொல்கிறேன் அதாவது ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்பிஐயிடமிருந்து வங்கிகள் பெறும் கடனுக்கான வட்டி வீதம் சரிங்களா இருந்து வங்கிகள் பெறும் கடனுக்கான வட்டி வீதம் அதாவது இப்போ இன்னொரு விதமாக மாற்றி சொல்கிறேன் பாருங்களேன் அதாவது ஆர்பிஐ கிட்ட ஆர்பிஐ அப்படிங்கக்கூடியதான் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேங்க் சரிங்களா ஒரு மத்திய வங்கி அதற்கிட்ட கீழே இருக்கக்கூடிய எஸ்பிஐ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்த மாதிரி மற்ற சின்ன சின்ன பேங்க்லாம் இருக்கு இல்லைங்களா பொதுத்துறை வங்கிகள் சொல்லுவாங்களா அவங்க கடன் வாங்கினாங்க அப்படின்னா அதுக்கு கொட்டக்கூடிய வட்டிக்கு பேர் தான் வந்து ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா அடுத்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட் பாருங்கள் வங்கிகளிடம் இருந்து ஆர்பிஐ பெறும் கடனுக்கான வட்டி வீதம் இது உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன் நானும் இதுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் அதாவது என்ன அப்படின்னா சின்ன சின்ன வங்கிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பத்திரம் வச்சிருக்கலாம் அல்லது நகை வச்சுருக்கலாம் அல்லது பணம் வச்சிருக்கலாம் எக்ஸஸாக இருக்கும் அந்த பணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்தால் பாதுகாப்பு இல்லாத இல்லை எனக்கு தேவையில்லை எனக்கு ஒரு வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீது இருக்கக்கூடியது என்ன பண்ணால் எக்ஸஸ்ஸாக இருக்கக்கூடியது ஆர்பிஐ கிட்ட இந்த சின்ன சின்ன பேங்க்லாம் கொண்டு போய் கொடுத்துரும் அப்போ நான் வச்சுக்கிட்டேன் இவ்வளோ வாங்கி வச்சிருக்கலாம் உன்னோட அப்போ உனக்கு ஒரு வட்டி தரேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ரிவர்ஸ் ரீப்போரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சரிங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி சொன்னீங்க நம்பரை நியூஸ் பேப்பர் கட்டிங்க பாருங்க அடுத்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நான் முதலே ஆரம்பத்தில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அதாவது இலக்கியத்திற்கான நோவல் பரிசு இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் சொன்னேன் இல்லைங்களா அதுல வந்து ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மட்டும் கொடுக்கல அதை அடுத்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டு ஆண்டுகளுக்கும் சேர்த்து இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு கொடுத்துட்டாங்க சரிங்களா இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் ஆண்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு முந்தைய பதிவில் நம்ம சொல்லியிருப்போம் அதுல என்ன ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் மாத்திக்க வேண்டியது அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் ஆண்டுகளுக்கு கொடுத்தாங்க அது எப்ப அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சேர்த்து மொத்தமாக கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் யாருமே தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அவர் பாலியல் குற்றங்கள் அப்படிங்கக்கூடிய அந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து ஒரே விஷயமா சொல்லி சொல்லிட்டாங்க ஓகேங்களா நான் ஒரு ஒரு சின்ன டவுட் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா அதனால அது கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே அடுத்து செய்திக்கு போவோம் அடுத்து ருத்ரம் ஒன் ஏவுகணை சோதனை வெற்றி ருத்ரம் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விவேகணையானது பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கேன் சோதனை பண்ணியிருக்காங்க வெற்றி பெற்றிருக்கு ஓகேங்களா இதை இந்த மாதிரி ஏவுகணை மிசைல்ஸ் ஏவுகணை அப்படின்னா இங்கிலீஷ்ல மிசைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி சோதிச்சு கிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு எல்லை பிரச்சனை போயிட்டு இருக்கு அதை தான் இப்படி வந்து இவ்வளவு வேகமாக எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா தொடர்ந்து ஒரு நம்ம நிறைய விஷயம் இந்த மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ருத்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணை பார்த்தீங்கன்னா எதிரி நாடுகளினுடைய ரேடாரா இருக்கலாம் அதுக்கப்புறம் தகவல் தொடர்பு கருவிகளாக இருக்கலாம் அடுத்து வான் பாதுகாப்பு கருவிகள் இந்த மாதிரி கருவிகள் எல்லாத்தையும் வந்து துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய திறம் பெற்றிருக்கக்கூடியது அந்த ருத்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணை சரிங்களா எதிரி நாடுகளுடைய ரேடாராக இருக்கலாம் தகவல் தொடர்பு கருவிகளாக இருக்கலாம் வான் பாதுகாப்பு கருவிகளாக இருக்கலாம் இது எல்லாத்தையும் துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய திறமை திறமைப்பட்டிருக்கக்கூடியதான் அந்த ருத்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணை சரிங்களா ருத்ரம் ஒன் இது ஏவுகணை ஏவும் போது பாத்தீங்கன்னா சுகோய் தேர்ட்டி எம் கே சரிங்களா சுகோய் முப்பது எம் கே அப்படின்னு சொல்லக்கூடிய ரக போர் விமானத்தில் இருந்து செலுத்திருக்காங்க சரிங்களா அந்த விமானத்தில் என்ன பண்ணிருக்கேன்னா நான் உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன் நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக இமேஜ் காட்டுறேன் அது கண்டிப்பா உங்களுக்கு புரியும் சரிங்களா அப்போ அந்த விமானத்தில் என்ன ஏவி இருக்காங்க சரிங்களா அடுத்து இந்த ஏவுகணையானது எவ்வளவு தூரம் இப்படி போகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இலக்கு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் தன்னுடைய இலக்கு இருக்கு சரிங்களா இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கக்கூடிய திறமைப்பட்டிருக்கக்கூடியது வல்லமைப்பட்டு தான் அந்த ருத்ரம் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணை சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இது யார் சோதனை செஞ்சிருக்காங்க மட்டும் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் தயாரிச்சிருக்காங்க மற்றும் சோதனை செஞ்சது இவங்க சரிங்களா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த அமைப்பினுடைய தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் ஜி சதீஷ் ரெட்டி அவர்கள் சரிங்களா டாக்டர் ஜி சதீஷ் ரெட்டி அவர்கள் இது எங்க சோதனை பண்ணிருக்கு சோதனை செய்யப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் பாலசோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அப்துல் கலாம் தீவு சரிங்களா முன்னாடி வந்து வீலர் தீவு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட அப்துல் கலாம் தீவுல தான் என்ன பண்ணிருக்காங்க சோதனை செஞ்சிருக்காங்க மேலும் இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்க உள்நாட்டிலேயே இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டதான் இது இது சிறப்பு என்னன்னா ஒளியினுடைய வேகத்தை போல இரண்டு மடங்கு வேகத்தில் செலுத்தக்கூடிய பெற்றிருக்கக்கூடிய சரிங்களா அதாவது சவுண்டை விட இரண்டு மடங்கு வேகமாக போகக்கூடியதான் இந்த ருத்ரம் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணை சரிங்களா ருத்ரம் ஒன் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணையானது சோதனை வெற்றி பெற்றிருக்கு அதை பத்தின விஷயத்தை பார்த்தாச்சு இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் கட்டிங்களை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் முதல் படம் பார்த்திங்கன்னா அந்த செலுத்தக்கூடியதை வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா இது ஏவுகணை இந்த சுகாய் தேர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சுகாய் தேர்ட்டி எம்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ரக போர் விமானம் இருக்கு இல்லைங்களா இந்த ர போர் விமானத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு இது இருக்குது இங்கே பாருங்கள் இது மாதிரி இருக்குங்களா இந்த ஏவுகணையானது ருத்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணை அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும் அங்கேருந்து என்ன பண்ணா ஒரு கிளிப்பு மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கும் அந்த கிளிப் மாதிரி ஓப்பன் பார்த்தீங்கன்னா இங்கே போய் பாரு ஏவுது பாத்தீங்களா அப்படியே காமிச்சிருக்காங்க நினைக்கிறேன் விமானம்னா விமானத்துக்கு இருந்து ஏவ மாட்டாங்க விமானத்துக்கு இந்த பாத்தீங்களா இதுதான் வந்து பிடிச்சிருக்கும் இது வந்து ஒரு போர் விமானம் போர் விமானம் வரைக்கும் இங்கே தான் வந்து என்ன பண்ணுவாங்க ஏவுகணை வச்சு ஏவுவாங்க சரிங்களா அடுத்த செய்தி சொத்து விவர அட்டை வழங்கும் திட்டமானது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னைக்கு தொடங்கி வைக்கிறார் அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கி வைக்கிறாங்க அதாவது சொத்து விவர அட்டை வழங்கும் திட்டம் அதுலேயே வந்து ஒரு உங்களுக்கு அர்த்தம் இருக்கு சொத்துனுடைய விவரத்தை இருக்கக்கூடிய ஒரு அட்டையை வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த திட்டத்தினுடைய பெயர் ஓகேங்களா என்னைக்கு தொடங்குறாங்க அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்குறாங்க இது யார் தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து வைக்கிறேன் ஐ மீன் தொடங்கி வைக்கிறார் ஓகேங்களா அடுத்து இந்த திட்டத்தை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்வமிதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஸ்வமிதா ஸ்வமித்வா அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்வமித்வா ஓகேங்களா ஸ்வமித்வா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆங்கிலத்தில் அதனுடைய மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது கொடுக்குறேன் பாருங்க சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரொவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ் ஓகேங்களா அதாவது இம்ப்ரூவ் பண்ணப்பட்ட வில்லேஜ் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு சர்வே பண்ணுறது ஏரியாவில் யார் யார் அதாவது சேட்டிலைட் மூலமாக என்ன பண்ணுறது சர்வே பண்ணிக்கிறதுங்க நம்ம சர்வே டேபு பிடிச்சி அளக்கிறது கிடையாது சேட்டிலைட் மூலமாக என்ன பண்ணுறது சர்வே பண்ணி அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு கரெக்டாக அப்போ அதில் சர்வே பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அதுதான் இதனுடைய இந்த திட்டத்தினுடைய நோ பேர் ஓகேங்களா ஸ்வ மித்வா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டமானது அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்கிறார் இதை தமிழ்ல சொத்து விவர அட்டை வழங்கும் திட்டம் சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா மேலும் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் என்னைக்கு ஏப்ரல் மாதம் தேதி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதாவது தேசிய பஞ்சாயத்து தினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா நேஷனல் பஞ்சாயத்து டே அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லக்கூடியதான் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அந்த தினத்தன்னைக்கு தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார் இந்த மாதிரி நம்ம ஒரு திட்டம் தொடங்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிமுகப்படுத்தினார் ஓகேங்களா அதுக்கப்புறம் இது எப்போ தொடங்கிக்கிறார் அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது தான் தொடங்கி வைக்கிறார் வச்சுக்கோங்க அறிமுகப்படுத்துறதுங்கிறது ஓகேங்களா இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிராமப்புறங்களில் சொத்து அட்டை வழங்குவதன் மூலம் அதாவது சொல்லக்கூடிய அந்த அட்டை வழங்குவதன் மூலமாக சொத்தின் உரிமையாளர் அவர்தான் என அங்கீகரிக்கும் வகையில் வழங்கப்படும் ஓகேங்களா இந்த அட்டையை பயன்படுத்தி கிராம மக்கள் வங்கிகளில் கடன் பெற முடியும் என்ன அப்படிங்கிறத சொல்றேன் அதாவது இப்போ கிராமங்களில் தான் இது வந்து இந்த திட்டமானது செயல்படுத்த போகுது சரிங்களா முழுக்க முழுக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமப்புறங்களிலும் சொத்து அட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய வழங்கக்கூடிய திட்டமானது சீக்கிரமாக நடைமுறைப்படுத்த போகிறாங்க ஓகேங்களா அது ஒன்று அடுத்து என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த அட்டையை வழங்குவதன் மூலமாக இந்த அட்டையில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒருத்தருக்கு யாருக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த சொத்துக்கு ஓனர் இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்படி அந்த அட்டை கொடுக்கறது மூலியமாக என்ன நமக்கு பர்பஸ் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அட்டையை கொண்டு போய் காமிச்சோம் அப்படின்னா பேங்க்கில் நமக்கு அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி கடன் அப்படிங்க கூடியது அப்படிங்கக்கூடியது இப்போ நம்ம பெற முடியும் சரிங்களா வந்து மே மேனேஜர்கிட்ட போய்ட்டு காமிச்சோம் அப்படின்னா இவங்க இங்கே பாருங்க ஐயா எனக்கு வந்து இவ்வளோ இருக்குது நிலாம் எனக்கு இதுக்கேற்ற மாதிரி கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதன் மூலமாக நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களும் பார்த்திங்கன்னா வந்து கடன் பெறவும் முடியும் மேலும் கிராமமும் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும் விவசாயத்தை மேலும் காக்கக்கூடிய அளவில் இருக்கும் அப்படிங்கக்கூடியதுனால தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இந்த திட்டம் அடங்கி வைக்க போகிறாரு அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சரிங்களா மேலும் பார்த்தீங்கன்னா இது ஆரம்பத்தில் சில மாவட்டங்கள் ஐ சில கிராமப்புறங்களில் மட்டும் தான் தொடங்கிக்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட அடுத்த ஒரு நான்கு ஆண்டுகளில் ஆறு புள்ளி ஆறு ரெண்டு லட்சம் அதாவது ஆறு லட்சத்தி அறுபத்திரெண்டாயிரம் கிராமங்கள் மொத்தம் இந்தியாவில் இருக்குங்க ஆறு லட்சத்தி அறுபத்திரெண்டாயிரம் கிராமங்கள் இருக்கு அத்தனை கிராமங்களிலும் அடுத்த நான்கு ஆண்டுகளில் முழுக்க முழுக்க எந்த திட்டமானது செயல்படுத்தப்படும் அப்படிங்கக்கூடியது இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு சரிங்களா நியூஸ் பேப்பர் கட்டிங்களா பாருங்க அடுத்து இதை கூட ஒன்று சொல்லியிருக்காங்க கிராமங்கள் வழியாக வரும் பினாமி சொத்து சட்டமாக அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகக்கு மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது பிரதமர் நரேந்திர மோடியில் என்ன பண்ணாங்கன்னா போன ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு முதல்ல ஆட்சி அமைக்கும் போது பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா யார் எவ்வளோ எவ்வளோ சொத்து அப்படிங்கிற மாதிரி கணக்கெடுக்கணும் அப்போ பினாமி பேரில் வந்து வேறு வேறு பேரில் வந்து இப்போ நான் வந்து பெரிய ஓனராக இருக்குன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா வேற ஒருத்தர் பேரில் அந்த மாதிரி சொத்து வாங்கி வச்சுருப்பேன் அதெல்லாம் வந்து தீர்க்கக்கூடிய விதமாக இருந்ததுனால அப்போ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை போச்சு அந்த டைமில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அப்போ தானே பிரதமரை பதவி வைக்கிறாரு அந்த டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்படி சொன்ன ஒன்று எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பிடுச்சு அப்போ அதனுடைய ஒரு மாற்று திட்டமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தேகிக்கக்கூடிய விதமாக கூட இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க நமக்கு என்ன தேவைன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு என்ன திட்டம் யார் தொடங்கி வச்சா என்றைக்கு தொடங்கி வச்சா நோக்கம் என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஜஸ்ட் அது உங்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதான் சொன்னேன் சரிங்களா அடுத்த செய்தியாக அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி உலக மன நல தினமானது கடைபிடிக்கப்படுதுங்க உலக மன நல தினமானது வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி கடைபிடிக்கிறாங்க சரிங்களா அடுத்த செய்தியாக சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அதாவது சிறந்த மையம் அப்படிங்கக்கூடிய பெயரில் ஒரு மாநிலமானது அமைக்க போறாங்க அது எந்த மாநிலம் அப்படின்னா மேகாலயா இப்போ மேகாலயா என்ன அமைக்க போறாங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கக்கூடிய பெயரில் வந்து ஒரு மையமானது அமைக்க போறாங்க சரிங்களா சிறந்த அப்படின்னா எக்ஸலன்ஸ் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதாவது இது யாருடைய உதவியால் அமைக்க போறாங்க அப்படின்னா இஸ்ரேலோட இணைந்து இஸ்ரேலும் மேகாலய மாநிலமும் இணைந்து மேகாலய மாநிலத்தை அமைக்க போறாங்க இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல் அதிக மதிப்புள்ள காய்கறிகளை உற்பத்தி செய்ய வந்து திட்டமிட்டுருக்காங்க சரிங்களா அதாவது விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை இதன் மூலமாக மேம்படுத்தலாம் அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு கூடிய பேரில் அடுத்து பார்த்தீங்கன்னா ந அதிகப்படியான மதிப்பு இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த சிறந்த மையமாக உதவி பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸுடைய ஒரு நோக்கமாக இருக்கு சரிங்களா அடுத்து மேகாலயாவுடைய முதல்வர் யார் அப்படின்னா கான்ராட் சங்மா ஓகேங்களா கான்ராட் சங்மா அவர்கள் ஓகேங்களா அடுத்த செய்தியாக இந்தியாவின் முதல் மேம்பட்ட உற்பத்தி மையம் அமைய உள்ள மாநிலம் அல்லது அமைக்க உள்ள மாநிலம் கேட்டால் என்னென்னா தமிழ்நாடு ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவின் முதல் மேம்பட்ட உற்பத்தி மையம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு அதாவது தமிழ்நாடு இப்போ ரீசண்டாக என்ன பண்ணுச்சு அப்படின்னா வந்து ஒரு மின் உற்பத்தி கொள்கை அப்படிங்கிறத விட்டாங்க வெளியிட்டாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மின் உற்பத்தி கொள்கை அப்படின் அதன் மூலமாக ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா முதலீடு மேம்பாடு மற்றும் வசதி நிறுவனமும் அதற்கப்புறம் உலக பொருளாதார மன்றம் வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபர்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டும் இணைந்து தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இந்தியாவினுடைய முதல் மேம்பட்ட உற்பத்தி மையமானது தமிழ்நாட்டில் அமைக்க போறாங்க சரிங்களா இது வந்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா தெற்கு ஆசியாவோட சவுத் ஏசியாவிலேயே ஃபர்ஸ்ட்டு இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் அப்படிங்கக்கூடியது இந்த மேம்பட்ட உற்பத்தி மையம் ஆகும் சரிங்களா இந்த மேம்பட்ட உற்பத்தி மையம் அப்படிங்குடியதே இந்தியனுடைய ஃபர்ஸ்ட் மட்டும் கிடையாது சவுத் ஏஷியாவில் அதாவது தெற்கு ஆசியாவின் முதல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவின் முதல் மற்றும் தெற்காசியாவின் முதல் மேம்பட்ட உற்பத்தி மையம் அமைய உள்ள மாநிலம் அல்லது அமைய உள்ள இடம்னு கேட்டால் உங்களோட பதில் என்னவா இருக்கணும் தமிழ்நாடு அப்படிங்கக்கூடியதான் இருக்கணும் சரிங்களா தமிழ்நாடு அப்படிங்குடியதான் இருக்கணும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா இன்றைக்கான கேள்வியாக ஒன்றே ஒன்று உங்களுக்கு கேள்வி கேட்குறேன் அதாவது ஃபின்லாந்தினுடைய ஒருநாள் பிரதமராக பொறுப்பேற்க உள்ளவர் அல்லது பொறுப்பேற்றவர் யார் ஓகேங்களா ஃபின்லாந்தினுடைய ஒருநாள் பிரதமர் யார் அப்படிங்கக்கூடியதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கேள்வியை பண்ணி பதிவு பண்ணி அதற்கான விடையை பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் அந்த கேள்வியை ஐ மீன் வீடியோ பார்க்காதவங்க கூட என்ன பண்ணுவாங்க டக்குன்னு அந்த கேள்வி பார்த்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சரிங்களா கடைசியாக மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறேன் ஃபின்லாந்தினுடைய ஒருநாள் பிரதமராக பதவியேற்றவர் அல்லது பொறுப்பேற்றவர் அல்லது பதவியேற்க உள்ளவர் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவாங்க பேர் மட்டும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேள்வி பதிவு பண்ணி பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் இதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் டிஎன்பிசி படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்